சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய லால் சலாம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் அப்டேட் ஒன்று இப்போ வந்து ரிலீஸ் ஆகி செமையாக வந்து பரவிட்டுருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான அப்டேட் தான் என்னங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய லால் சலாம் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இயக்குறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே சரி இந்த மாதம் அதாவது மார்ச்சுடைய ஃபஸ்ட் வீக் 7th வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட தான் இந்த அப்டேட்மே சேர்ந்து வந்து கிடச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒருத்தங்க வந்து சிஸ்டர் அதாவது தங்கையாக வந்து தங்கச்சியாக வந்து நடிக்க போகிறாங்க. அவங்க வந்து ஜீவிதா ராஜ்குமார், ஆக்டர் ராஜ்குமார் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய ஒரு ஒய்ஃப் தான் வந்து ஜீவிதா ராஜ்குமார். இவங்களுமே சரி ஒரு பிரபலமான ஒரு நடிகை தெலுங்குலலாம் வந்து மிகவும் வந்து கலக்கியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து தங்கச்சியாக வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகி வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அண்ணாத்த திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க, அந்த ரோலே பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஜீவிதா அவங்களுடைய அந்த ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே சரி முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து பையன் வந்து யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. தங்கச்சியுடைய பையனாக தான் வந்து விஷ்ணு விஷாலோ இல்லை விக்ராந்த் யாராவதோ நடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு கெஸ் இருக்குது. சேமஸ் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் வந்து ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் வந்து யாருன்னு தெரில சரிங்களா, ரெண்டில் யார் என்னன்னு எதுன்னு தெரில. ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாமே. இந்த திரைப்படத்தை ஷூட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் 7 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூப்பர் ஸ்டார் இருப்பாரா அப்படிங்கிறது வந்து தெரியல எப்படின்னு சொல்லிட்டு, பட் சென்னையில் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து நியூஸு. ஆக்சுவலாக ஜெயிலர் படத்துடைய லாஸ்ட் ஷெட்யூல் தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் ரஜினி சார் கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள் தான் இருக்குது, அதை முடிச்சு கொடுத்துட்டா ஜெயிலர் முடிஞ்சு ஒரே கையோடு இந்த திரைப்படத்துலேயும் நடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அந்த இதில் அவருக்கு வந்து காலிச்சிட்டே வந்து 20 நாள் 15 நாள் கிட்ட தான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து பிளான் பண்ணியிருக்காரான்னு தெரில. பட் இப்படி தான் வந்து இப்போ வர வந்து நியூஸஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து மார்ச் 26 வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி வந்து சென்னையில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கான அப்டேட்மே வந்து நாளைக்கு வந்து 5:30 வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்த பிறகு நம்ம அதை பற்றியுமே சரி லைட்டாக நம்ம டச் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.